சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி எந்த படத்தை ஒரு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா நடித்து சக்தி சவுந்தரராஜனுடைய டேரக்ஷனில் டீமான் மியூசிக்கில் வெளியிருந்திருக்கிற கேப்டன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒருத்தருக்கு அப்ளாஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி சவுந்தரராஜன். அதாவது அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு லார்ஜர் தன் லைஃப் படங்கள். ஹாலிவுட்டில் நம்ம பார்த்து வியந்த கான்செப்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு தமிழில் ஜஸ்டிஸோடு கொடுக்க ட்ரை பண்ணுவார். அண்ட் நிறைய இதில் சக்சீடும் ஆயிருக்காது. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா தோணுச்சு. அதனால் அவருக்கு அந்த விஷயத்தில் அப்ளாஸ். அண்ட் இதுலேயும் அதே தான் ட்ரை பண்ணியிருக்காரு. கேப்டன் இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு கண்ட்ரியோட பார்டரில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி, ஆள்நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில் ஒரு ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆர்மியோட என்ஓசி தேவைப்படுது. அந்த ஆர்மியோட என்ஓசியை பெறதுக்காக ஆர்மி ஆஃபீஸர்ஸ் சிலர் உள்ளே போகிறாங்க. பட் யாருமே திருப்பி உயிரோடு வரல. ஸோ இந்த டாஸ்க் வந்து ஆர்யாவோட டீமுக்கு கொடுக்குறாங்க. உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ஓசி கொடுங்க அப்படின்னு. பட் அந்த டீம் போகும்போது அவங்களையுமே வந்து ஒரு சில சலசலப்புகள் ஏற்படுது. அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. அதில் ஒருத்தர் சூசைடும் பண்ணிக்கிறாரு. இந்த பழி எல்லாமே அவர் மேலே போயிடுது. கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த டாஸ்க் அவங்ககிட்டயே போகுது. உள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிங்கன்னு. பட் கொஞ்சம் சயின்டிஃபிக் ரிசோர்ஸோடு இந்த தடவை போகிறாங்க. போகும்போது அவங்க உயிரோடு திரும்பி வந்தாங்களா, அங்கே உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய பிளாட். கேப்டன் படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். அதாவது படத்தில் வந்து எனக்கு பிளாட் தான் ஒரு பெரிய பாசிட்டிவாக தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து தமிழ் சினிமாவில் வந்ததில்லை. ஹாலிவுட்டில் நம்ம பார்த்து இந்த மாதிரி கதைகள் வந்து வியந்திருக்கும். இந்த கிரியேச்சர்ஸ் புதுசாக வருது, அதை வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சோல்ஜர்ஸ் வந்து எடுத்து சண்டை போடுறதுங்கிறத ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அப்போல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம், என்னடா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படங்கள் வரதில்லையேன்னு. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ பிளாட் எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் ஆர்யா அவருடைய நடிப்பு ரொம்ப சட்டிலாகவும் அந்த கேரக்டருக்கு வந்து ஆப்டாகவும் இருந்துச்சு. அந்த வெற்றி செல்வன், அந்த கேப்டன் ஆஃப் த டீம் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி சட்டிலாக அந்த டீமை பற்றி புரிஞ்சு அவங்களோட ப்ளஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக அறிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கேரக்டராக வரதுனால அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டீம் ஆனவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், பாடல்கள், ரெண்டு பாடல்கள் கொடுத்த ரெண்டு பாடல்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக அமையலை, கேட்சியாக இல்லை அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த கேப்டனாக அவர் வெளியே குதிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை அந்த கிரியேச்சர்ஸை காட்டும் போதாக இருக்கட்டும், இவங்களோட மாஸ் எலிவேஷன் சீன்ஸ்லேயே இருக்கட்டும், அதை நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் படத்தோட செகண்ட் ஆஃப் டில் கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த கிரியேச்சர்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு அவங்க மூவ் பண்ண ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நமக்கும் வந்து அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும், யார் வருவாங்க, எப்படி கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் நமக்குள்ளேயும் இருந்ததுனால செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு முதல்ல தோணுது விஎஃப்எக்ஸ். அதாவது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான், பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படிங்களாம். பட் அந்த மான்ஸ்டர், அந்த கிரியேச்சர் ஃபஸ்ட்டு வந்த கிரியேச்சர்ஸ்க்கு போட்ட ஒரு எஃபர்ட்டை கடைசியாக கிளைமேக்ஸில் காட்டுற அந்த பெரிய கிரியேச்சருக்கும் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு கருத்தாக இருந்தது. ஏன்னா அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாகவும் அவ்வளோ லார்ஜாகவும் காட்டுற அந்த கிரியேச்சர் அவர் கடலுக்குள்ளே அந்த ரிவருக்குள்ளே போய் பார்க்கும்போது அது ஏதோ சின்ன ஆக்டோபஸ் மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த கிரியேச்சர்லையும் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் தோணுச்சு. ஏன்னா இந்த கிரியேச்சர் வந்து பார்க்கவே வா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் ப்ரிடேட்டர் மாதிரி இருக்கும், இல்லை டெமோகாகன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரியேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. ஓகே, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஆர்டிஸ்டிக் ஒர்க் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. பட் கடைசியாக பெருசாக சொல்லப்படுற அந்த கிரியேச்சர் காட்டும்போது ஏதோ நார்மல் ஆக்டோபஸ் மாதிரி காட்டினதுனால அது என்னமோ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அந்த இடத்துலன்னு தோணுச்சு. ஒரு படத்துக்கு எப்போவுமே சொல்கிறது தான், இன்ட்ரோடக்ஷன், இன்டர்மிஷன் அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது. கிளைமேக்ஸ் இந்த இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. ஏன்னா அவர் அந்த ரிவர்க்குள்ளே இறங்கி போகும்போது ஆல்ரெடி கொஞ்சம் சிஜி வந்து இதாக இருக்கும்போது அந்த சண்டை ஏதோ சப்புனு முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அவருக்கும் அந்த மான்ஸ்டருக்கும் நடக்கிற சண்டை அவ்வளோ தீவிரமாகவும் அவ்வளோ அழகாகவும் காட்டியிருந்தபோது இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக காட்டப்படுறது வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். நாங்கள் அது சாகலைன்னே நினச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அது கிளியராகவே தெரியல அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அது பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. தென் வந்து ஸ்டார்டிங்கில், ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் வர ஒரு சில சீக்வன்சஸ், ஏன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க வராங்க, கடைசியில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாலுமே
அந்த கேரக்டர் ஒன்றும் பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணல. அதுக்கு பதிலாக இந்த கிரியேச்சர்ஸ் பற்றி, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருந்தால் மக்கள் இன்னும் அந்த கேரக்டரோடு அடாப்ட் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அதை நம்ம உள்ளே கொண்டு வரோம், அதை பற்றின ஹிஸ்ட்ரி ஏதாவதோ இல்லை அதை பற்றி ஏதாவதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அண்ட் எங்களுக்கு முக்கியமாக தோணுன நெகட்டிவ் வந்து, படத்தில் ஒரு சீனில் ஒருத்தர் வீலாக் எடுத்துகிட்டு இருப்பார், அந்த ஃபேக்ட்ரியை வந்து வீலாக் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போது அந்த கிரியேச்சர் ஒன்று பின்னாடி நிற்கும், அதாவது அதை பார்த்து ஆக்சுவலி பயப்படணும். நார்மலாக அந்த கிரியேச்சர் வந்து ரொம்ப எல்லாரையுமே வந்து பார்த்தோன்னே பயப்பட வைக்கிற மாதிரியான ஒரு கிரியேச்சராக தான் இருக்குது. சோல்ஜர்ஸே பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வீலாக் எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பார். என்ன தான் நீங்கள் அது ஒரு சின்ன கிரியேச்சர் தான், அது இன்னும் வளரலை, பெரிய கிரியேச்சர் இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் ஜாலியாக அது பக்கத்தில் போய் வீலாக் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த கிரியேச்சர் மேலே இருக்கிற பயமும் அது வந்து அதோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா வில்லனாக கட்டப்படுற கிரியேச்சர் ஈஸியாக அவர் உட்காந்து வீலாக் எடுத்துகிட்டு இருந்தாருன்னா அது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது. மேபி அது இன்னும் வேறு ஏதாவது பெட்டராக அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணிட்டு இருந்தது. ஸோ மொத்தமாக படமாக பார்க்குறப்போ இது ஒரு பெரிய எஃபர்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு புது எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலிவுட்டில் பார்த்து நம்ம வியந்த கதைகள் தான் இதெல்லாம். ஒரு கிரியேச்சர்ஸ் வரும், சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ப்ரிடேட்டர், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதை ஒரு இந்தியன் தமிழ் ஸ்டைலில் வந்து ஹேண்டில் பண்ணதுங்கிறது ஒரு பாராட்ட தகுந்த விஷயம். கண்டிப்பாக ஒரு புது ட்ரை, இந்த ஃபேண்டசி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜர் தேன் லைஃப் கேரக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்து விரும்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் கிளைமேக்ஸ் வந்து படம் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. மற்றபடி இது ஒரு குட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு குமுதமோட மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 65 மார்க் கண்டிப்பாக தரலாம். ஏன்னா அதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் தெரியுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். மொத்தத்தில் கேப்டன் சல்யூட் டு தி பிளாட். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ் ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ் ட்ராவல் பேக்ஸ் ஹாலிடே டிரெஸ்ஸஸ் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.